கர்த்தர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். உண்மைதானே? ஒரு வருஷத்துக்கு மேலே இந்த கொள்ள நோய் வந்து உலகத்தையே கலங்க பண்ணுகிறாரு. எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க. உங்களை தப்பு வச்சார்ல, ஆண்டவர் பாதுகாத்தார்ல, அந்த தீங்கு தொடாதபடி காத்து கொண்டார்ல, கொள்ள நோய்க்கு மாத்திரால நிறைய ஆபத்துகள் நிறைய பாதிப்புகள்னு கத்தர் தப்பு வைத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பவும் தப்பு வைத்து கொண்டு இருக்கிறார்ல, இப்பவும் அந்த அலை பரவுதுன்றாங்க, நிறைய பாதிப்புகள் கண் முன்னால் நடக்குது. கத்தர் உங்களை தப்பு வைத்து கொண்டே வருகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இனிமேலும் தப்பு வைப்பார். மூணாவது அலை வருதுன்றாங்க, இன்னும் வருதுன்றாங்க, என்ன வந்தாலும் அவர் உங்களை தப்பு வைப்பார். நம்பிக்கை விட்டுறாதங்க. அதனால் எந்த இக்கட்டு வந்தாலும், ஆபத்து வந்தாலும், நெருக்கம் வந்தாலும், பொருளாதார பாதிப்பு வந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் கத்தர் இதுவரை என்னை தப்பு வைத்தார், இப்பொழுதும் தப்பு வைத்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் தப்பு வைப்பார். அதனால் நான் பயப்படாமல் சந்தோஷமாக வாழ்வேன். மகிழ்ச்சியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. சரியாக திடன் கொள்ளுங்க. கத்தருக்குள்ளே ஆண்டவர் கூட இருக்கிறார். தப்பு வைக்கிற தேவன், ஆண்டவரே நீர் எப்பவுமே என்னை தப்பு வைக்கிற தேவனாய் கூட இருக்கிறேன், நான் கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், மகிழ்ச்சியோ உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு நடப்பேன்னு சொல்லுங்கள். சரியாக சொல்கிறீங்களா?